எழுபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு அண்ணனும் தம்பியும் வந்து சந்திச்சிருக்காங்க சகோதரர்கள் எங்கேன்னா பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுடைய ஒரு பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய கர்தார்பூர் அது பாகிஸ்தான்லாம் இருக்கு சித்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ பாகிஸ்தானில் இருக்காரு அவருடைய சகோதரர் ஹபீப் இந்தியாவில் இருக்காங்க ஸோ சமீபத்தில் இவங்க வந்து என்னென்னா சந்திச்சிருக்காங்க இது வந்து கர்தார்பூரில் இருக்கக்கூடிய அந்த சீக்கிய புனித ஸ்தலம் அது ஆக்சுவலி அங்கே இருக்கக்கூடிய அந்த புனித ஸ்தல நிர்வாகம் இருக்குல்ல அவங்க தான் அதை வந்து சந்திக்க வைக்கிறாங்க எழுபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு அதாவது பிரிவினைக்கு பிறகு இப்போ தான் வந்து சந்திக்கிறாங்க எண்பது வயசு ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் கட்டி பிடிச்சு இத்தனை வருடங்களானாலும் அந்த பாசம் அதெல்லாம் அந்த எல்லைகள் கிடந்தது இல்லை அப்படி நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத வந்து பார்க்கவே அப்படி வந்து கண்கொள்ளா காட்சியா இருந்தது சில்க்கு கேட்டாலே அதனால வந்து எல்லைகள் கடந்ததுதான் நேசம் பாசம் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட இன்னைக்கு நிகழ்ச்சிகளை போயிடலாம் ஓகே வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சரண் நான் வெங்கடேஷ் நாளைக்கு விடிஞ்சா வந்து பொங்கல் ஸோ சம்பிரதாயப்படி இப்போ வந்து நம்ம வந்து அட்வான்ஸு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்து சொல்லணும் கண்டிப்பாக சொல்லி நம்ம மட்டும் இல்லை நம்மளுடைய ஷோ டீம் சார்பாக நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம் போல் இன்றைக்கி வந்து நாட்டுடைய முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் அவருமே வந்து சொல்லியிருக்காரு உங்கள் எல்லோருடைய தமிழர்களுடைய எல்லாருடைய இல்லங்களில் அந்த மகிழ்ச்சி செழிப்பு தலை தோங்கணும் அப்படிங்கறது வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் லோகிரி உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி நார்த்தில அப்படின்னு பல்வேறு விதமான பெயர்கள்ல இதே நாள வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க சாநிலங்களில் கொண்டாடி எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் அப்படிங்கறத என்று சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் ஆளுநர் ஆர்என் ரவி அவரும் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பொங்கல் நீங்க சொன்ன மாதிரி மகர சுகிராந்தி இந்த மாதிரி எல்லா விழாக்களுக்கும் சேர்த்து வந்து வாழ்த்து சொல்லிட்டு இந்த நன்னாளில் உங்கள் வீட்டுல வந்து ஆரோக்கியமும் வளமும் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூடியிருக்காரு ஓகே அதே போல இன்னொரு விஷயம் என்ன பொங்கல் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஞாபகம் ஞாபகம்னா நம்ம அந்த காலத்துல எல்லாம் இதே மாதிரி நைன்டி அடிக்க வந்துடுவேன் என்னென்னா போனால் என்ன விட்டுத்தல்லு பழசை எல்லாம் சுட்டுத்தல்லு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குயில் மனசுக்குள்ள அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் எப்பவுமே அந்த ரஜினி மம்முட்டி வந்து பாடையில் அவ்வளோ சந்தோஷமா வந்து இருக்கும் விடிஞ்சா பொங்கல் அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து ஆடுறது அந்த இது போகி பண்டிகையை கொண்டாடுற அந்த விஷயங்கள் பழசை எல்லாம் சுட்டுத்தல்லு அப்படின்னு சொன்னோன்னே பிளாஸ்டிக்கு எல்லாத்தையுமே வந்து போட்டு கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போய் ஒரு புகை ஆமாம் இது வந்து பனினால் வந்த புகையா இல்லை வந்து இந்த மாதிரி எரிச்சனால வந்த புகையான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது ஆனால் அந்த கார்பன் இண்டெக்ஸ் இருக்குல்ல காற்றோடைய மாசு விகிதம் அது வந்து காட்டி கொடுத்துருச்சு இந்தியா அதாவது இந்தியாவிலேயே சென்னையில் வந்து ஒரு அளவுக்கு மேலேயே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையே வந்துட்டு இருக்காங்க எவ்வளவோ ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து நெருங்கி போனாலுமே இந்த மாதிரி கொளுத்தக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல அதாவது இந்த பழையன கழிதல் அப்படிங்கிறதுல இந்த கொளுத்துறதான் வந்து பழசான வச்சு நம்ம கழிக்க வேண்டியதா இருக்கு அது ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய மூட நம்பிக்கைகள் நம்மளுடைய எத்தனையோ இந்த சாதி சாதி வெறி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல நெகட்டிவான விஷயங்களை கொளுத்துங்கயா மனசுக்குள்ள கொளுத்துங்கய்யான்னு சொன்னா சில இதெல்லாம் வந்து அப்படிதான் தேவையே இல்லாமல் தான் பிடிச்சிக்குவோம் இல்லை வந்து இயற்கைக்கு மாசு ஏற்படாத வகையில ஏதாவது ஒன்று கொண்டாடலாம் கண்டிப்பா இன்னும் வந்து பிளாஸ்டிக் ரப்பர் எல்லாம் போட்டு கொளுத்துறது டயரை போட்டு கொளுத்துறதுலாம் வந்து அது தவறான ஒரு செயல் இப்படியே பண்ணீங்கன்னா பூமா தேவி சிரிப்பா அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லிட்டு அடுத்த செய்திக்குள்ள போயிருவோம் தம்பி கொஞ்சம் லோக்கல் பாலிட்டிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போமா ஓகே ஆரம்பிச்சிடலாமே ஊருக்கு முந்திக்கிட்டு மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியல வந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டு இருக்காரு கோவை மாநகராட்சியில மொத்தம் நாற்பத்தி ஏழு வேட்பாளர்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காரு இது என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து கட்சியில இருந்து விலகினாங்கல்ல மகேந்திரன் இவர் ஐஏ சந்தோஷ் அப்படின்னு நிறைய கொஞ்சம் இவங்க பத்ம பிரியா அப்படின்னு விலகும் போது இங்க அடுத்து இவங்க கட்சியில் நிக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு வந்துச்சுல இருக்கும் களத்துல நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இன்னும் தேர்தல் அறிவிக்கல ஆனாலும் இப்பயே வந்து அவரு வந்து அறிவிச்சிருக்காரு நம்ம வந்து களத்துல இறங்கி வேலை பார்த்து ஒரு உள்ளாட்சி நம்ம நிர்வாகம் பண்றோம் அந்த நிர்வாகத்தை வந்து இந்திய அளவுல வந்து ஒரு மாடலா வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட வந்து ஒரு கடிதம் எழுதி வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காரு அந்த கடிதத்தை நானும் படிச்சேன் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி வீரமே வாகை சூடட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கடிதமே எழுதியிருக்காரு ஸோ இந்த நம்பிக்கை இந்த ஒரு இதுதான் வேணும் தோல்வியில இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்தடியே போகக்கூடிய விஷயம் இருக்குல்ல சோ அரசியல்ல இதெல்லாம் சகஜம்தான் அடுத்தடுத்துன்னு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் சோ அட்வான்ஸா அவர் வந்து இந்த லிஸ்ட் குடுத்து ஆமா கெளிக்கணும் என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதே போல அந்த நீ சொன்ன அந்த நிர்வாகம் அப்படின்னு சொன்னாலே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது வே இறையன்பு ஐஏஎஸ் அவர் வந்து இன்னைக்கு காலையிலே ஒரு அறிக்கை ஒன்னு விட்டுருக்காரு சுற்றறிக்கை நிறைய மாறுதல்கள் அதாவது நிர்வாக ரீதியான சில விஷயங்களுக்காக சில துறைகளை சில துறைகளுக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து என்னன்னா அந்த சர்க்கரை ஆலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொழிலாளர் துறையில் இருந்தது தொழிலாளர் துறைனால் சர்க்கரை இதெல்லாம் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்கள்லாம் கோப்புகள்லாம் தேங்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து எட்டு மாதங்கள் ஆயிருச்சு முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்து ஸோ அதனால் வந்து நிறையா ஃபைல்கள்லாம் தேங்காத ஒரு அரசு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியிலே பேசியிருந்தார் ஸோ அதுக்கான ஒரு விஷயமாக இதை வந்து பார்க்குறாங்க வேளாண் துறைக்கு வந்து அந்த சர்க்கரை ஆலை இந்த மாதிரியான பொறுப்புகள்லாம் வந்து மாற்ற மாற்றம் செய்யப்பட்டது அதே போல வந்து போக்குவரத்து துறை அப்படிங்கிற ஒன்று இருக்கு அதில் வந்து விமானத்துறை இருக்குல்ல விமானத்துறை வந்து போக்குவரத்து துறையோட கண்ட்ரோல் இருந்துச்சு ஆனால் அது பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தாத அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து குறிப்பிட்ட சதவீதம் பேர் தான் பயன்படுத்துகிறாங்க அந்த துறையை வந்து தொழில் துறையில மாத்திக்கிறோம் போக்குவரத்து துறையில் இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதே போல புதிதாக ஒரு துறை எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை வந்து அதாவது இயற்கை வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு கனிம வளங்கள் மற்றும் இந்த மேக்னசைட் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே அவருடைய கண்ட்ரோல் வருமா நீர்வளத்துறை நீர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துறைக்கு புதிய துறை இயற்கை வளங்கள்ல வந்து வளர்க்கறதுக்கா இருக்கணும் அக்கிறதுக்காக இருந்துடக்கூடாது என்னன்னா ஏற்கனவே அவருடைய புதல்வர் மேல நிறைய கம்ப்ளைண்டெல்லாம் வேற இருக்கு ஸோ இந்த சூழல்ல அவருக்கு இப்படி ஒரு புதுசாக ஒரு பதவி வேற கொடுத்துருக்காங்களா பொறுப்புகள் வேற வேற எதுவும் ஆகாம பாத்துக்கணும் ஆமா அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா வேற இயற்கை இயற்கை வளம்லாம் நீங்க தான் பாத்துக்கணுங்க துறையா பார்த்து செய்யுங்க சரணு தம்பி வெங்கடேஷ் வழக்கமா பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது உண்டு என்னது என்னன்னா இந்த ரவுடிகள் குற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த மாதிரி அக்யூஸ்ட் பேஸ்ல இருக்கிற நிறைய பேர் வந்து பாஜகவில் வந்து தொடர்ந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க கடைசி புகலிடமாக வந்து பாஜக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க திரும்பி வந்தாமே ஒரு கேள்வி வந்துச்சு இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவங்க தேடப்பட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து உங்க கட்சியில நீங்க சேர்த்துக்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யாரையுமே நாங்க சேர்த்துக்க மாட்டோம் தேடப்படும் குற்றவாளிகள் யாரையும் சேர்த்துக்க மாட்டோம் நல்லா நோட் பண்ணுங்க தேடப்படும் குற்றவாளிகளை சேர்க்க மாட்டோம் அதுக்கப்புறம் சேர்க்கிறாரு ஒருவேளை அவங்க ஜாமீன்ல வந்துட்டாலோ என் மேல இல்லைன்னு சொன்னாலோ அது வேற அது நாங்க வேற மாதிரி டீல் பண்ணிக்குவோம் ஆனா தேடப்படும் குற்றவாளிகள் நாங்க வந்து என்னைக்குமே வந்து புகழிடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஏன் வந்ததுனால அந்த ரவுடி படப்போகுனா இருக்காருல்ல அவர் விஷயமா வந்து கேள்வி கேட்கும் பார்க்கும்போது வந்துச்சுன்னா ஆமாம் இந்த படப்பை குணா அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி இப்போ சமீபமாக ஒரு படம் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது பொன் ராதாகிருஷ்ணன் போய் பார்த்துருக்காரு படப்பை குணா வந்து நாற்பத்தி ரெண்டு வழக்குகளில் அவர் மேலே இருக்கிறதுனால தலைமறைவாயிருக்காரு கொலை உள்ளிட்ட கொள்ளை முயற்சி அப்புறம் வந்து நிறைய ஆட்கடத்தல் வழக்குகள் காஞ்சிபுரம் பகுதியில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியில் ரியல் எஸ்டேட் கொலைகள் தொடர்ந்து நடக்குது கட்ட பஞ்சாயத்து பண்ணுது அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேந்திரமாக இவர் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க காவல்துறை வட்டாரத்தில் விசாரிச்சப்பவும் சொல்கிறாங்க அவர் மேலே நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அந்த வெள்ளைத்துறை அப்படிங்கிற அதிகாரி சிறப்பு அதிகாரியாக காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மாறுதல் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி இவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதங்களும் போயிட்டு இருந்தது இந்த சூழலில் தான் அவர் வந்து படப்பை குணா காவல்துறையிலேருந்து தலைமுறைவாகி திரிகிறார் அவர் வந்து கைது செய்கிறதுக்கு இப்போ வந்து பிடிவாரண்டோடு இருக்காங்க ஆனால் இந்த சூழலில் போய் இவர் போய் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் போய் பார்த்துட்டு அவருடைய மனைவி எல்லம்மாள் படப்பை குணாவோடைய மனைவி எல்லம்மாள் வந்து பாஜக சேர்ந்துருக்காங்க அவங்க வீட்டில் போய் பார்த்து பேசியிருக்காரு அந்த படம் தான் ஆகுது இப்போவே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க திமுகவினர்லாம் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து கடைசி இடமா புகழிடமா வந்து பாஜக தான் இருக்கு பாருங்க இன்னைக்கு அவங்க குடும்பமே பாஜக சேர்ந்தா அவங்க வந்து என்கவுண்டர் இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் வந்து மெனக்கெடுறாருன்னா என்ன கனெக்ஷன் இருக்கு உங்களுக்குள்ள அப்படிலாம் வந்து கேட்குறாங்க ஆனா என்ன கனெக்ஷன் இதெல்லாம் தாண்டி படப்பை குணா அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி வந்து ப படிக்கையில் ஜூனியர் எல்லாம் படிக்கையில இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ல இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஆள் எப்படி வந்து வளர்ந்தாரு அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு காவல்துறையுடைய சப்போர்ட் இல்லாமையும் வளர்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு நண்பரே வந்து சொல்றாரு மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு டயர் தொழிற்சாலை இருக்கான் அங்க இருக்கக்கூடிய ஹச்ஆர்ல ஆரம்பிச்சு அங்க அந்த ஸ்கிராப் எடுப்பாங்கல்ல அது வரைக்குமே வந்து தீர்மானிக்க கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த படப்பை குணா வந்து பண்றாராம் அதுக்கு பின்னணியில வந்து காவல்துறையே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிக்கிறாங்க சோ காவல்துறை கூடிய விரைவில் அவர் வந்து கைது செய்யணும் இல்லன்னா அவர் மேல மிகப்பெரிய ஒரு களங்கமே வந்து காவல்துறை மேல வந்து விழுந்துரும் அவரால சோ செய்வாங்க பாஜக வந்து பின்னணியில சொல்றாங்க இந்த பக்கம் என்னன்னா இவர் இல்ல நாங்க வந்து நாங்க புகலிடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலையை சொல்றேன் சொல்லுங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க போறேன்னு நீயே வாங்கிட்டியா அதை ஏன்னு கேட்குறீங்க ஏன் என்னாச்சு நம்மளான் இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு போனேன் இருபத்தொரு பொருள் கிடைக்கல கம்மியாகதான் கிடைக்குது அது சரி இல்லை இது சரியில்லைன்னுட்டு சரி சரி என்னதான் நடக்குதுன்னு எங்க வீட்டில நான் போய் வாங்கலாம்னு போனேன் ஓகே உம் போனா பாட் விசிட் பாட் விசிட் ஓகே உம் போனா பத்தொன்போது பொருள் தான் இருந்தாங்க ஓ ஏன் எங்கங்க இருபத்தொரு பொருள் வச்சே இன்னும் ரெண்டா காணோமே அப்படின்னா ஒன்னு அந்த பையங்க சரி அந்த பையங்க அந்த அந்த இன்னொன்னு தாங்க இது அப்படின்னு அந்த பையன் தரல அதையும் தரலையா ஆமா அந்த மிஸ் ஆன ஒரு பொருள் என்னன்னு என்னால கண்டுபிடிக்கவும் முடியல ஓகே கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லி கரும்பு கரும்பு இவ்வளவுதான் ஒரு அடிக்கு நீங்க கரெக்டா அந்த முப்பது சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல அதை எடுத்து அளந்தீங்கன்னா கரெக்டா மாணவர்கள் எல்லாம் வந்து எக்ஸாம் ஆன்லைன்ல எழுதிட்டு இருக்காங்க அவங்க வந்து கோடு போடுறதுக்கு விசாரணை ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த அந்த மாதிரி ஸ்டடி ஃப்ரம் ஹோம் கொடுத்துருப்பாங்களோ இன்னொரு தெரியல இப்படிதானே இருக்கு அந்த நிலைமையில தான் இருக்கு நாங்களும் சும்மா தான் குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு நினைச்சேன் உண்மையாகவே அங்கங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சே ஒருத்தர் பாட்டாகவே படிச்சுட்டாரு வெள்ளம் முருகையா விடியல் ஆட்சியிலே அப்படின்னு பாடினாரு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அதே போல வந்து என்னென்னா இந்த அதுக்கு என்ன இப்போ முட்டுக் கொடுக்குறாங்கன்னா வெள்ளத்துடைய அந்த மெல்டிங் பாயிண்ட் தெரியுமா தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல இருந்து பேசுறாங்க

அது வேற விஷயம் அந்த புளியை வாங்கிட்டு வந்து பார்த்தா உள்ள வந்து பள்ளி செத்து கிடந்திருக்கு உடனே அதிர்ச்சியானவர் அப்படியே நேர போய் ஸ்டேஷன் கடைக்கு போய் அந்த பண்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என்னங்க இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோ வந்தது அப்படி வந்துச்சு நாங்க என்ன பண்ணுவோம் போய் போய் யார்ட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சொல்லு அங்கே ஒரு வாக்குவாதமா இருக்கு அதோடு என்ன பண்ணிட்டாருனா அந்த ஊழியர் கடை ஊழியர் போய் இவர் மேலே புகார் கொடுத்துட்டாரு வந்து வம்பு வளர்க்குறாரு உள்ள புளி பள்ளி செ புளி பள்ளின்னு சொல்லி சொல்கிறேன் புளியில் பள்ளி வந்து செத்து கிடக்கு அப்படிங்கிறது வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் தேவையில்லாம வந்து எங்களை வந்து மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்த உடனே இது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் வந்துருது ஏன்னா வந்து அவர் அந்த நேரத்தில் ஊடகங்கள் எப்பவுமே காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல ஸோ வந்து வீடியோ எடுத்திருக்காங்க நந்தன் வந்து ஓப்பனாக கும்ரலாக பேசியிருக்காரு பேசினோடனே திருத்தணி காவல்துறை போய் உடனடியாக அரசாங்கத்துக்கு மேலே இவர் வந்து அவதூறு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பிணையில் வர முடியாத ஒரு வழக்கை வந்து பதிவு செய்கிறாங்க அவருடைய பையன் குப்புசாமி போய் காவல் நிலையத்தில் எங்கள் அப்பா விட்டுருங்க வயசானவர் அப்படின்னு பேசலை அதெல்லாம் முடியாது அவர்லாம் ஜாமீனே கிடைக்காது கவர்மெண்ட்டுக்கே எகென்ஸ்டாக பேசுகிறாரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க மன உளைச்சலில் வந்த அந்த குப்புசாமி அவருக்கு வயசு முப்பத்தாறு ஆகுது வீட்டில் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிறாரு ஸோ எங்கள் தன்னுடைய தந்தையை வந்து இப்படி வந்து காவல்துறை அழைக்களிக்குதே அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தில் கோவத்துடைய வெளிப்பாடு எண்பது சதவீத தீக்காயத்தோட இன்று காலை வந்து ஒரு உயிர் பிரிந்தது இப்போ வந்து என்னென்னா உடனே அதிமுக இதை கையில் எடுத்துக்கிட்டு ஹரி ரமணா முன்னாள் எம்எல்ஏக்கள் ரெண்டு பேரும் அங்கே திருத்தணி அரக்கோணம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த முச்சந்தி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாலை அதில் வந்து சாலை மறியல் போராட்டம்லாம் காலையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் காவல்துறை வட்டாரத்துல எல்லாம் போய் பேசி நடவடிக்கை எடுக்கிறவங்க அப்படிலாம் வந்து தான் அது வந்து கலைஞ்சிது இது வந்து சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு ஏன்னா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க என்னங்க பள்ளி கிடந்தது போய் தட்டி கேட்டதுக்காக ஒருத்தர் மேல வந்து நீங்க பிணையில் வராத ஒரு கேஸ் வந்து போடுவீங்களா என்னங்க அநியாயமா இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதேதான் அண்ணாமலையும் அதுதான் சொல்லி இது இதுக்கு பேர் தாங்க விடியலாட்சியா தட்டி கேட்க கூடாதா ஒரு குறைய சொல்லக்கூடாதா அது கூட நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்களா இந்த நீங்க அப்படியெல்லாம் கடந்து போயிட முடியாது நீங்க நீங்க உரிய எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரமே சொல்லிட்டு இருக்காரு வெள்ளம் உருகுது எதுவும் சரியில்லை ஏமாத்துறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாரு அவரும் இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாரு ஒரு விஷயத்த இந்த நாட்டுல வந்து தட்டி கேட்டா மரணம் தான் வந்து பதிலா கிடைக்குது இப்படி ஒரு விடியல் ஆட்சி வந்து நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு சரண ம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆமாம் இந்த நீட்டு விஷயத்துக்காக உரிமை குரல் கேட்ட முகா ஸ்டாலின் அதே தான் என்னன்னா வந்து மோடி திறந்து வச்சார் இல்லையா பதினொரு மருத்துவக் கல்லூரிகள் அப்போ வந்து முதலமைச்சரும் வந்து பிரதமர் இருக்கிற அந்த உரையாடல் வந்து நடந்துச்சு ஆமா அதில் வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து நீட்டோடைய விளக்கு வந்து எங்களுக்கு சீக்கிரம் நீங்க கொடுக்கணும் எங்களுடைய மாநிலத்துடைய அடிப்படை கட்டமைப்பை வந்து எல்லா மாணவர்களுக்கும் வந்து மருத்துவம் வந்து படிக்க வாய்ப்பு ஏற்படுத்துறது தான் நீட்னால அந்த அடிப்படையே வந்து இங்க அடி வாங்குது தயவுசெய்து எங்களுக்கு நீட் விளக்க நாங்கள் வந்து நிறைய நாளாக கோரிக்கிட்டு இருக்கோம் அது மேலே கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க எங்களுக்கு ஃபேவரபிளா பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த இதில் கேட்டாரு என்னன்னா இது ஒரு அஃபிஷியல் மீட்டிங் இந்த மீட்டிங் வந்து வேற விஷயத்துக்காக அப்படி இருக்கும்போது அந்த இதுல எங்க எங்க முதலமைச்சர் கேட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமுக சமூகத்தினர் வந்து ரொம்ப வைரலாக அந்த விஷயங்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஏன்னா அவராலே வந்து டக்குன்னு எதுவுமே பதில் சொல்ல முடியல ஏன்னா அவள் நேரம் மோடி என்ன பேசிட்டு இருந்தாருன்னா பாருங்க நான் ஐநாவில் தமிழை வந்து உச்சரித்தேன் ஸோ எனக்கு தமிழ் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து ஒரு பெருமிதமாக இருக்கு உத்தரப்பிரதேசத்துல ஏழு மருத்துவக் கல்லூரி தான் நான் துவங்கி வச்சேன் ஆனா இங்கே பாருங்க பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினாரு செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு வந்து நான் வந்து தனியான ஒரு கட்டிடம்லாம் வேற கட்டி கொடுக்கறதுக்கான விஷயம் இருபத்தஞ்சு கோடியில் வந்து கட்டி கொடுக்குறோம் ஸோ தமிழகம் என்னுடைய இன்னொரு இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடி தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருந்தோன்னே எல்லாம் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டாரு நீட்டை வந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீட்டுக்கான அந்த ஒரு அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்குது நீட்டு விளக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சரே தம்பி வெங்கடேஷ் கொஞ்சம் அப்படியே நேஷனல் பாலிட்டிக்ஸ் பக்கம் போகுமா போகலாமே உத்தரப்பிரதேச தேர்தல் ஆமாம் நேஷனல் தானே பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்குது எப்பயுமே வந்து பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணோம் என்னன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த மாநிலத்துல எது ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற கட்சியோ இல்ல ஆட்சியில் இருக்கிற கட்சியோ அதுலேருந்து ஆட்களை வந்து கருத்து கணிப்புல யார் அடுத்த இதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் பார்த்துட்டு ஹூக் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆமா ஹூக் அடிக்கிறதில் அப்படியே கில்லாடியாக தான் இருப்பாங்க இப்போ என்ன மேட்ருன்னா இப்போ அந்த டெக்னிக்கை அவங்களுக்கே யூஸ் பண்ணிட்டாங்க ஓகே என்னாச்சு மூணு அமைச்சர்கள் இன்னைக்கு சேர்த்து மொத்தம் மூணு அமைச்சர்கள் பாஜகவுடைய ஆட்சியில இருந்த மூணு அமைச்சர்கள் கட்சியில இருந்து வெளியே வந்துட்டாங்க பதவியே ராஜினாமா பண்ணிட்டாங்க மூணு அமைச்சர்களோட சேர்த்து மொத்தம் ஒன்பது எம்ப எம்எல்ஏக்கள் இந்த கட்சில இருந்து வெளிய வந்திருக்காங்க ஓகே இப்ப எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி கட்சியில வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க ஓகே என்னன்னா கொஞ்ச நாளாவே வந்து விவசாயிகள் பிரச்சனையில வந்து பாஜகவுடைய பாடலிங் வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு அதிருப்தி நிலவுது அதே மாதிரி பொது எண்ணமும் ஒன்று உருவாகிட்டு இருக்கு பாஜக போன அளவுக்கு ஜெயிக்குமா இல்ல ஜெயிக்காம கூட போகும்ன்ற மாதிரி ஒரு இது வருது அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஒரு கட்சி தாவல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பாஜகவும் யோகின்னு கொஞ்சம் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க என்னன்னா பேசையில கூட பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஏய் என்னவே வா அப்படின்னு சொல்லிட்டு எத்தா என்ன பண்ணிருக்காங்க இப்ப அகிலேஷ் யாதவ் கட்சியில இருந்து சமாஜ்வாதி கட்சியில இருந்தும் பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்தும் ஒரு ஒரு எம்எல்ஏக்குள்ள பாஜகவுக்கு வந்து இன்னைக்கு மாறி விளையாட்டு இருப்பாங்க அதாவது எலெக்ஷன் நெருக்கத்துக்குள்ள எத்தனை பேர் எங்க மாற போறாங்க அப்படிங்கறது தெரியல சும்மாவே வந்து அங்க பயங்கரமா கம்பெடுத்து சுத்துவாங்க ஆடுவாங்க இப்ப சலங்கை வேற கட்டி விட்டு இருக்காங்க தேர்தல்னு சொல்லிட்டு இதில் வந்து காங்கிரஸுடைய ஒரு ட்விஸ்ட் இப்போ என்னென்னா நானூற்றி மூணு தொகுதிகளில் நூற்றி இருபத்தஞ்சி வேட்பாளர்களை இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிரியங்கா காந்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஐம்பது பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்கே பயங்கர ஒரு பலத்தை வரவேற்பு இங்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து பெரிய அளவில் கேண்டிடேட்டாக இருக்கிறது யோசிப்பாங்களாம் வீட்டிலேயே வந்து குடும்பத்துக்குள்ளேயே சில குள குளர்படிகள்லாம் வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளை ஆசாத் சிங் உண்ணாவு தெய்மா உண்ணாவில் அந்த ஒரு பத்தொன்பது வயது சிறுமியை பாலியல் ரீதியாக படுகொலை செய்த குல்தீப் சிங் செங்கார் அப்படிங்கிற முன்னாள் எம்எல்ஏ பாஜகவுடைய எம்எல்ஏ அவர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காரு ஸோ அந்த ஆசா சிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குழந்தையுடைய சிறுமியுடைய தாயார் அவங்களுக்கு வந்து சீட் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தொகுதி அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கலை ஆனால் வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களாம் ஓகே நீதி நிலையாட்டுறதுக்கு பாஜகக்கு எதிராக நான் வந்து களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பம் இவங்களுடைய ஆரம்பம் வந்து காங்கிரஸுடைய ஆரம்பம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கணிப்புகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கு இனி போக போக தான் தெரியும் இங்கிட்ட இருந்து அங்கிட்டு பாயே அங்கிட்டிருந்து இருந்து இங்கிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் தெளிவான முடிவு எடுக்கணும்

ஸோ இனிமே வரக்கூடிய அந்த ஓய்வு காலத்தில் இன்னும் வெவ்வேறு பதவிகள் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை வந்து அலங்கரிப்பார் அப்படிங்கிற நம்புவோம் புதியவருக்கு சோம்நாத் தானே பேரு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரீட்ஸ்க்கு போயிடுவோம் போயிடுவோம் மூளை கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறான் மனசு சொல்லுது எப்ப பாரு எதையாவது நினைக்க வச்சு என் நிம்மதியை கெடுக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு அப்படின்ட்டு குறிப்பாக தூங்கும் போது சார் ஐ எம் லீவிங் பிஜேபி கோ மேன் யூபி போலீஸ் வில் டிராப் யூ ஹோ அப்படிங்கிறாங்க அமித்ஷா ஐயோ நான் போகலங்க இங்கேயே இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் இங்கே வந்து வழக்கு பாய் தான் ஸோ இப்படிலாம் கட்டுக்காக்க வேண்டியிருக்கு கட்சியை ஒரு வருடமிருந்து மற்றொருவருக்கு பரவுவதை தடுக்கும் தடுப்பூசிகள் தான் நமக்கு தேவை அது போன்ற தடுப்பூசிகள் கிடைக்கும் வரை கொரோனா தடுப்பூசிகள் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் சொல்லிருக்கு கொரோனா நீங்கள் ஓரமா இருங்க பொதுமக்களே உங்களை விடவே மாட்டோம்யா அப்படின்னு சொல்லி லைலா மாதிரி கொந்தளிக்கிறாங்க எல்லாரும் புலியில் பள்ளி கடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு பொங்கலுக்கு எதுக்கு புலின்னு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒய் டவுட் சேம் டவுட்லு ஹாரி பாட்டர் ஆல்ஸோ டீல் டி சேப் ப்ராப்ளம் அண்ணே அவார்டு தம்பி அவார்டு யாருக்கு போகலாம் என்றால் ஆ ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று இது வந்து அறிவிப்புகள் அதாவது நாங்கள் வந்து நிறைவேற்றியிருக்கோம் இருக்கோம் நூத்தி பத்தின் அந்த விதி இருக்குல்ல அதன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாரு பாராட்டி அவார்டு கொடுக்க போறோமா அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு அறிவிப்புகள் வெவ்வேறு வித விஷயங்கள்ல மிக குறுகிய காலத்தில் ஒரு எட்டு மாசத்துக்குள்ளேயே எத்தனை விஷயங்களை அரசாணைகளாக நாங்கள் பிறப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் கொடுத்த அந்த அறிவிப்புகளில் எழுபத்தைந்து சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறத சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி வந்து சொல்லியிருக்காரு உண்மையே ஒரு அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு பெரிய ஒரு கொரோனா பேரிடர் வந்து இப்ப மூன்றாம் மலையை நோக்கி போய் அதை வந்து ஒரு திறம்பட வந்து கையாளுறாங்க எல்லாமே கரெக்டு தான் ஆனா அங்கங்கே வந்து எதிர்ப்பு குரலும் வந்து எழும்புது அதை ஒண்ணுமே தவிர்க்க முடியாம அப்படியே திணறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா ஒரு பக்கம் வெள்ளம் முருகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர் வந்து பேசுறாங்க இன்னொரு பக்கம் பள்ளி கிடக்குது புளியில அப்படின்னு போனா அவர் மேல வந்து பிணையில வர முடியாத வழக்கு பாயுது அப்புறம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தள்ளுமுள்ளாக போயிட்டுருக்கு காவல்துறையை தன் கையில் வச்சுருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அவர் பண்ணுறது ஃபுல்லாக அந்த டாஸ்மாக் விஷயம் ஆகட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு விஷயம் எல்லாமே வந்து ராங்காகவே போயிட்டுருக்கு அவருக்கு எதிராக அவர் கரெக்டாக தான் நினச்சி பண்ணுறாரு ஆனால் எல்லாமே வந்து தப்பாக போயிடுச்சு பொங்கல் பரிசு தொகுப்பு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் உனக்கு பத்தொம்பது தான் கிடச்சி பத்தொம்பது தானே ஆமாம் பத்தொம்பது தான் கிடச்சி ரெண்டு வரல ஓகே ஸோ இதுக்காகவே வந்து அவருக்கு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது நானும் என்னன்னா நிறைய நோட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பேச்சு வந்துச்சு ஏதாவது அரசாங்கத்திட்ட நீங்க ஏதாவது புகார் சொல்லுவீங்க சிஎம் சருக்கு போட வேணாம் ஒரு வீடியோ எடுத்து நீங்க சோஷியல் மீடியாவில பரப்பி விட்டிங்கன்னு வைங்க அடி சிஎம் வந்து அதை பார்த்துட்டு தான் வந்து நடவடிக்கை ஓ அப்படியா சோ அந்த மாதிரி டிஜிட்டல்ல வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி திரும்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அதே டிஜிட்டல்ல ஆமாம் எல்லாருமே டிஜிட்டல்ல இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து வெள்ளம் அந்த பள்ளி என்று சொல்லிட்டு பயங்கரமா சேர் பண்ணிட்டு இருக்காங்க வீரபாகுபள்ளி அப்படின்னு சொல்றாங்க வீரபாகு பள்ளி கிடையாது வீரபாகு சேர்த்துட்டாங்க பள்ளி அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்காகவே அவருக்கு என்ன அவார்டு கொடுத்தா எல்லாமே ராங்கா போகுதே நான் நல்லாதான் நினைச்சு செய்யறேன் நான் எல்லாமே ராங்கா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவார்டு கொடுத்துடலாம் எல்லாமே ராங்கா போகுதே அவார்டு கொடுத்து ஸ்டாலின் ஓகே ஸோ மீண்டும் ஒரு முறை பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ரொம்ப சேஃபாக அந்த பொங்கலை வந்து கொண்டாடுங்க இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தயவுசெய்து யாரும் கொளுத்த வேணாம் ஏற்கனவே கொளுத்தின வரைக்குமே வந்து புகை மண்டலமாக இருக்கு இங்கே அப்படி பார்த்துட்டு தான் வர வேண்டியிருக்கு சரி ஓகே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விட நன்றி நன்றி ஃப்ரைட் சிக்கன் சிக்கன் ஃப்ரைஸ் பர்கர்ஸ் மற்றும் பல சூப்பரான சுவையான உணவுகளுடன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண பர்ஃபெக்டான ஃபெஸ்டிவ் காம்போவை மிஸ் பண்ணிடாதீங்க வழங்குவோர் மீட் அண்ட் ஈட்